வாக்தேவி ஜோதிடாலய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ, தேங்காயை கட்டி ஜெபிப்பது எப்படி, கட்டி ஜெபித்து அது பிரயோகம். அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு பெரிய வீடியோ இல்லை, ஷார்ட் வீடியோ. அதனால் இது பிரயோகம், தேங்காயை கட்டி ஜெபிக்கக்கூடிய பிரயோக மந்திரம். அதை முறைக்கு தான் இது, அதை முறி தெய்வங்களுக்கு முறி கொடுக்கக்கூடிய, பலி கொடுக்கக்கூடிய தேங்காய். அந்த தேங்காயை கட்டி ஜெபிக்கக்கூடிய ஒரு சின்ன மந்திரம் அதை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, அதை எடுத்து அந்த பிரயோகத்தை செய்ய முடிந்தால். ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லையா, அப்போ தேங்காயை தலை சுற்றி எடுத்து கோயிலில் கொண்டு, முனீஸ்வரன் கோயில், சுடலைமாடன் கோயில், இசக்கியம்மன் கோயில், பத்ரகாளியம்மன் கோயில், அப்படி ஒவ்வொரு கோயிலாரும் உடைப்போம். கருப்பசாமிக்கும் தேங்காய் உடைப்போம். இப்படி எந்த தெய்வத்திற்கு உடைத்தாலும் அந்த தலையை சுற்றி தேங்காய் எடுக்கும்போது இந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வந்து அதை இறைந்து கொடுத்து உடைத்தால் அதற்கு பலன் உண்டு. அப்படிப்பட்டேன்னா தேங்காய் நீ யார், நீ என்ன செய்ய போகிறா, இப்போ நான் இதுக்காண்டு உன்னை பிரயோகப்படுத்த போகிறேன், அந்த பிரயோகத்தில் இந்த ஆளுடைய பிணியை தீர்த்திருவாய் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அதை சொல்கிறேன், ஷார்ட் வீடியோ. பிள்ளை கடிக்கும் தேங்காய் தீவிரம் இறக்கும் தேங்காய் வச்சு உதைக்கும் தேங்காய் முக்கொண்டம் தேங்காய் ஆகாஷம் நிமிஷமான தேங்காய் சிவசக்தி ரூபமான தேங்காய் ஈ ஞான் தருந்தேன். இத்தேங்காய் விரும்பி பற்றி சில துஷ்டப்பிரசாசங்களும் குடிதோதேவாரி சுத்த புரைதங்களும் புரைந்தவாதங்களும் மஞ்சள புண்ணி சூரியங்களும் என்று சரீரம் மட்டும் இளரமட்டும் மரமட்டும் தெற்கு மடக்கும் கிழக்கு மேக்குமாய் ஒரு காதவளை கப்பால் நிலவழிச்சு ஓடி போசுவாயின்னு ஒரு ஏறி. ஆமாம், அதோட அவனுக்கு பிடிச்சிருந்த வில்லி சூரியம் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். இது பிரயோக மந்திரம். அப்போ அதே தேங்காயை ஜபிச்சு தான் அருவா கொண்டு வெட்டி முறைக்கும். அதே தேங்காயை இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரயோகம் செய்தால் அந்த பிணியானது என்ன செய்யும், அவங்கள சரிதமிட்டு நிலவழிச்சு ஓடி போய்விடும். வாக்தேவியை நமோ நமக.